Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. அண்ணா அண்ணான் சொல்லும்போது வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கட்சியில சேர்றேன்னு வீட்டுல சொன்னங்கண்ணா, வேணா வேணா வேணான்னு சொன்னாங்கண்ணா. தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னங்கன்னா ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. மகளிர் அணி மாணவர் அணி எல்லாரும் வந்தாங்கண்ணா, அவங்களும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. ஊதுறோம் ஊதுறோம் ஊதுறோம்னா எல்லா கட்சியையும் ஊதுறோண்ணா, ஊதுறோம் ஊதுறோம் ஊதுறோம்னா எல்லா கட்சியையும் ஊதுறோண்ணா, ஆக்குறோம் ஆக்குறோம் ஆக்குறோம்னா உங்களை முதலமைச்சரா ஆக்குறோண்ணா. இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாலும் அவர் அந்த சிரித்த முகத்தோடவே செய்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பி. கெட்ட வழியில் போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னது உண்மையாகவே ஓகே. அப்போ நம்ம ஃப்யூச்சரில் என்ன டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, எந்த ஒரு இடத்துல, ஏன்னா நிறைய இடத்துக்கு வெளியே படிக்க போவோம், என்ன ஆனாலும் சரி நம்ம நம்ம லைனில் கரெக்டாக இருக்கணும் அப்படின்றது உண்மையிலே இதாக இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எங்களுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன இருக்குது? அதுதான், நீங்கள் எலெக்ஷனில் ஜெயிச்சு செம்மையாக ஆட்சி புரியறது உங்களை தோப்படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் பெரிய பதிலடியாக இருக்கும். பயங்கரமாக பண்ணீங்க, எப்படி அதை ரெடி பண்ணீங்க அந்த ஒரு வரிகள் விஜய் சாருக்காக? இந்த மாதிரி நம்மளுக்காக இப்போ அவரோட இடத்துல இருந்து மற்றவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்கிறாங்களான்னா கொஞ்சம் பேர் தான் செய்கிறாங்க. தலைவர் விஜய் சார் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனா அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் சொன்னேன், நான் பெட்ரோல்கள் கிட்டையும் சொன்னேன். அவங்க சொன்னாங்க நாங்கள்லாம் சொல்றதை விட எங்கள் சார்பாக நீங்களே சொல்லிடுங்கன்னாங்க. சரின்னு நான் வீட்டில் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள்லேருந்து எடுத்தாங்க. அதை எடுத்த உடனே படபடபடன்னு ஒரு அஞ்சு திருக்குறள் வந்து விழுந்தது. தலைவரோட கேரக்டரிஸ்டிக்கை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அதை அப்படியே போட்டோம். அதுக்கப்புறம் அண்ணா அண்ணான்னு சொல்லும்போது வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அந்த பாட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ ரசிகையாக அந்த பாட்டில் இருந்து அப்படியே கொண்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு நான் அந்த பேராகிராஃப் நானே தான் திங்க் பண்ணி எழுதினேங்க. அந்த லிரிக்ஸ் மட்டும் இப்போ எங்களுக்காக சொல்ல முடியுமா? நீங்கள் பாடி காமிச்சாலும் ஓகே தான், இல்லை அந்த லிரிக்ஸாக சொன்னாலுமே ஓகே தான் சொல்கிறேன் சார். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங் ஒன்று கேளுங்கண்ணா, நான் வளரலை வளரலைண்ணா, மை ஃபீலிங்கு ஃபீலிங்குண்ணா, அர் கட்சியில் சேர்றேன்னு வீட்டில் சொன்னங்கண்ணா, வேணா வேணா வேணான்னு சொன்னாங்கண்ணா. தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயண்ணா கட்சின்னு சொன்னங்கண்ணா ஓகே ஓகே ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. மகளிர் அணி மாணவர் அணி எல்லாரும் வந்தாங்கண்ணா, அவங்களும் சொன்னாங்க ஓகேங்கண்ணா ஓகேன்னு சொன்னாங்கண்ணா. ஊதுறோம் ஊதுறோம் ஊதுறோம்னா எல்லா கட்சியையும் ஊதுறோண்ணா, ஊதுறோம் ஊதுறோம் ஊதுறோம்னா எல்லா கட்சியையும் ஊதுறோண்ணா, ஆக்குறேன் ஆக்குறோம் ஆக்குறோம்னா உங்களை முதலமைச்சராக ஆக்குறோண்ணா. ஆமாங்கண்ணா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணா விஜயண்ணா உங்களை முதலமைச்சர் ஆக்குறோங்கண்ணா. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 நிச்சயமாக உங்களை முதல்வராக ஆக்குறோங்கண்ணா. தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்கண்ணா, இந்த சான்ஸுக்கு தேங்க்ஸுங்க தம்பி. விஜய் சார் இப்போ முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா என்ன மாதிரி மாற்றங்கள் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ இந்த ப்ரோக்ராமே எங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக ஏதோ நம்ம ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த ஃபீல் இருக்குங்க. ஸோ இவர்கிட்ட நம்ம நாட்டையே ஒப்படைக்கும் போது எல்லாமே பர்ஃபெக்ஷனாக நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு அரசியலில் வந்து அரசியல்வாதின்றவங்க இது வரைக்கும் வேறு மாதிரிலாம் இருந்திருக்காங்க, இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். அட்மையர் பண்ண விஷயம் அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப என்கரேஜ்மெண்ட் பண்ணி பேசினாங்க. குறிப்பாக போதை பழக்கத்துக்கு யாருமே வந்து செவி சாய்க்கவும் கூடாது அடிமையாகவும் கூடாது, அந்த அந்த ஒரு தாட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தாட்டு. நான் ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர், நான் ஆல்கஹால்னு ஒரு லெசனே எடுப்பேன். அந்த லெசன் எடுக்கும்போது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எந்த காரணத்துக்கு வந்தும் அந்த ஆல்கஹாலை டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்த எண்ணம் வந்து எனக்கு எப்பவுமே இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நல்ல தண்ணி டாஸ்மார்க்கில் கிடைக்கும், கள்ள தண்ணி எதாக இருந்தாலும் மக்களுக்கு அது கெடுதல் தான். இப்போ இறந்தவங்களுக்கு காசு கொடுத்தாங்க, இருக்கிறவங்க குடும்பங்கள் வந்து எப்படி அழியுதுன்றத நான்
சாதாரண ஒரு குடிமகளாக இருந்து பார்த்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் பாதிச்சிருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், ஆர்மி பர்சனாக இருந்து நிறைய பேர் அதனால் பாதிச்சிருக்காங்க. அதனால் நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், அதையே சார் சொன்னது, ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி சொன்னது, வருங்கால இந்திய மாணவர்கள், தூண்களான மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக நான் பார்க்குறேன் சார். எல்லாருமே அந்த மாதிரி இல்லாமல் நல்ல குணத்தோட நல்ல குடும்பம் குடும்பமாக சந்தோஷமாக எல்லாரும் வாழணுன்றதையும் நானும் நினைக்கிறேன் சார். என்ன ரொம்ப நேரமா விஜய் சார்ட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்னதான் பேசிட்டு இருந்தீங்க? இல்ல சார் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் பண்ணணும்னு கேட்டுட்டு இருந்துச்சு. அரசியல் வந்து சார் கண்டிப்பா கிரேட் லெவல்ல ஷைன் ஆக போறாரு, அதுல எந்த டவுட்டும் இல்ல. பட் அதனால சினி ஃபீல்டை விட்டுடக்கூடாது அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணணும்னு. ஏன்னா வந்து அவர் படத்தை எல்லாத்தையும் ரசிச்சு பார்ப்பேன், மல்டிபிள் டைம்ஸ் பார்ப்பேன், ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை வந்து சிஎம்ஐ நல்லது பண்றாரு, பண்றப்போ இந்த சினி ஃபீல்டை விட்டுற போறாருன்னு ஒரு பயம் அவ்வளவுதான். ஸோ சார் ரெண்டுத்துலேயும் இருந்தாருன்னா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். என்ன சொன்னார் அதுக்கு? இல்லை நான் கேட்கல, அவர் டைம் ஆகுதுன்றதுக்கு இது பண்ணார், நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதனால நான் ஸ்ட்ரெயிட்டாக கேட்கல, நான் மைக்கில் கேட்கலான்னு இருந்தேன். நேரில் பார்க்குறன்ற இதே இல்லை. லாஸ்ட் டைம் ஆனால் கொடுக்கும்போதே வீட்டில் பாப்பாக்கிட்ட சொல்லிட்டுருப்போம், இந்த மாதிரி அடுத்த வருஷம் வாங்கணுன்ட்டு. இவனும் அவங்க படிக்கும் போதெல்லாம் கிண்டல் பண்ணுவான், அடுத்த வருஷம் வாங்கிட்டு போகிறது அவார்டு படிச்சுட்டே கிடையாதுவாங்க. ஸோ அதை நினைவாகினதில் ஒரு சந்தோஷம், திருப்பி ப்ளஸ் டூலையும் வந்து வாங்கணுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும், டாப்பராக வரணும் பார்ப்பான்றது ஒரு இது. இவ்வளோ நேரம் நின்றுட்டு இருந்தாலும் அவர் அந்த சிரிச்ச முகத்தோடவே செய்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ஹாப்பி. திரு ஃப்ரெண்டு கொஞ்சம் கெட்டு போனாலும் அட்வைஸ் பண்ணி பாருங்கள், இல்லை நீ மாறிடாதன்றது தான். ஸோ அது வந்து கொஞ்சம் இப்போ பாப்பாவுக்கு நான் கொடுக்க வேண்டிய அட்வைஸில் அதுதான். ஸோ எப்போ நாம் கொஞ்சம் சேஃபராக இருந்துக்கிட்டால் சரி, எல்லாரையும் மாற்றணும்னு நினைக்கிறது ஓகே, பட் அது முடியலன்ற பார்த்தீங்கன்னா நம்ம ஒதுங்கிக்கிறது நல்லது, நம்ம நம்மள விட்டு கொடுக்காம இருந்துடணும். கெட்ட வழியில போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னது உண்மையாவே ஓகே. அப்ப நம்ம ஃபியூச்சர்ல என்ன டிஸ்ட்ராக்ஷன் இல்லை, எந்த ஒரு இடத்துல, ஏன்னா நிறைய இடத்துக்கு வெளியே படிக்க போவோம், என்ன ஆனாலும் சரி நம்ம நம்ம லைன்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்றது உண்மையிலே இதை இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவதான் எனக்கு தெரியல. அது நாங்க இவ்வளவு நாள் வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளம், எங்களுக்கு இதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு. அதுதான் நாங்க இவ்வளவு நாள் இருந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு பிள்ளைங்களுக்காக நாங்க வாழ்ந்ததுக்கான ஒரு கௌரவம். டக்குன்னு தோணுச்சு உங்களுக்கு, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு செம்மையா ஆட்சி புரியறது உங்களை தோப்படிக்கும் நினைக்கிறவங்களுக்குலாம் பெரிய பதிலடியா இருக்கும் சார். நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்ல வரலைங்க சார், அவர் செய்யறது எல்லாமே பிடிச்சிருக்கு, அவரோட குணங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, எல்லாருக்கிட்டே அன்பா, பிள்ளைங்க கிட்ட ஒரு அண்ணாவா, அந்த அரவணைப்பு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். இதெல்லாம் தனித்தனியா சொல்ல ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு டேக்அவேவா என்ன எடுத்துக்கிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி சொன்னது, அது வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப குட்டா அமைஞ்சதுனால எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது ஒரு ட்ரீம் கம் மூமெண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே நான் விஜயோட ஃபேன், ரொம்ப ஒரு பயங்கரமான ஃபேன். எப்போவுமே எப்பயாச்சும் நம்ம அண்ணாவை மீட் பண்ண மாட்டோமா அப்படின்ட்டு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அதுக்கே அவையே வந்து இப்போ மீட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அவரை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன், ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். ஆமாம், இல்லை அது ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த லாஸ்ட் இயர் கூட நான் பார்த்தேன், இப்படி நாம் கூட வாங்க மாட்டோமான்ட்டு ரொம்பவே ஒரு இதாக இருந்துச்சு. இந்த வாட்டி வாங்கலாம் சார். ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணு வந்து ஸ்கூலில் 493 வாங்கினது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம், அதுவும் ஒரு சந்தோஷம். இன்னொன்று வந்து நம்ம அண்ணன் வந்து ஒரு அவார்ட் கொடுக்குறாரு அப்படின்னும்போது அது இன்னொரு பெரிய சந்தோஷம் இல்லைங்களா. ஏன்னா நாங்களும் சின்ன வயசுலேருந்து விஜய் அண்ணா ஃபேன் தான், அதனால வந்து இப்போ விஜய் அண்ணாவை டைரெக்டாக நான் பார்த்துருக்க முடியாது, என் பொண்ணு மூலியமாக அண்ணனையும் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சந்தோஷம் என் பொண்ணு படித்து மார்க் வாங்குது சார். செகண்டு பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து அந்த அவார்டை கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சார். இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து அதுக்காக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மற்றவங்களுக்காக அடுத்த வருஷமும் தரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நம்ம இவங்க என்ன போய் கேட்குறாங்க அப்படின்லாம் நினைக்கல, ஒதுக்குனது ரொம்ப சந்தோஷம். இன்னொன்று பசங்களுக்கு மார்க் எடுத்தாங்கன்றதுனால கொடுத்தாங்க இல்லையா, அது அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. இப்போ இன்னொன்று அவங்க படத்துக்கு ஃபஸ்ட்டு ஆளாக போய் நின்று டிக்கெட் வாங்குற மாதிரி இது ஃபஸ்ட்டு எடுத்தால் நம்ம சார் பக்கத்தில் வந்து நிற்கலாம் அப்படின்ற இது அவங்களுக்கு கொஞ்சம் வெறியா படிப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. Bad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.